எல்லா அஜய் சொல்ல வந்ததே கொஞ்சம் சுருக்கமா சொல்லிறியா தினமும் வீடியோ வந்துட்டு இருக்கு மறக்காம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம நீ வருவாய் என்ன ஸ்டோரி பார்க்கலாம் ஹாய் மச்சிஸ் என்னடா எங்களுக்கு முன்னாடி நீ வந்துட்ட என்ன மச்சி பண்றது காலத்தையும் கட்டாயம் எங்க அம்மா சொல்லிச்சு நீ நல்ல வேலைக்கு போனாதான் உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு அதனால இந்த ஸ்டுடியோல போய் வேலைக்கு சேர்ந்தனா பொண்ணு மாப்பிள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்ம வர வேண்டியதா இருக்குது என்னடா பண்றது ஓஹோ அதனாலதான் எல்லாருக்கும் முன்னாடி வந்திருக்கியா மாப்பிள்ளோ அட பாவியலா போய் இந்த நிச்சயம் நடக்காதா எனக்கு சம்பளம் கிடைக்காதா இல்ல இல்ல நிச்சயம் நடக்கும் நீங்க கவர் பண்ணுங்க சரிங்க சூர்யா இவனை நீங்க பாத்துக்கிடுங்க பொண்ண தூக்க போற அப்படி இப்படின்னு கதை விட்டுட்டு இருக்கான் மச்சம் சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கான் நீங்க உங்க வேலையை பாருங்க சரிங்கண்ணா மாப்பிள்ள எங்கள வீடியோ எடுக்கலையா மச்சம் நாம இருக்கும் இருக்கோம் இது தேவையோ பாஸ் சர்வர் ரூம்ல போய் பாக்கலாம் சரி மாப்பிள்ள ஆமா மணமகள் ரூம் எங்க இருக்கு மச்சி உன் பேச்சு சரியில்லையே போறது இப்ப கிஃப்ட் ரொம்ப முக்கியமா மாப்ள பியாசன வா போலாம் சரி மச்சோ ஏய் சூர்யா மம்மி வந்துட்டீங்களா ஆமையா இப்பதான் வாரோம் அண்ணா நீங்க மம்மி அவ எங்க கூட கார்ல வரல கேளம்பி வந்துட்டு இருக்கான் பைக்கில அனுவ கூட்டிட்டு வாரான் சரி மம்மி போய் உட்காருங்க நாங்க கொஞ்சம் வெளிய இருக்கோம் இல்லப்பா அம்மா காலையில பொடி மாத்திரை மறந்து வச்சிட்டு வந்துட்டேன் பத்துக்க மதியமா மாத்திரை போடணும் சாப்பிட்ட உடனே அதனால ஏன் மாத்திரை வீட்டுல இருக்க கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடுறியா மம்மி வீட்டுல போய் போடலாமே இல்லனா அண்ணா கிட்ட சொல்லுங்க அவன் பொண்டாட்டி கூட்டிட்டு வந்துட்டு இருக்க அவனை எப்படி திருப்பி அனுப்பேன்னு தான் வாண்ட சொல்லி நீ கொஞ்சம் போய் எடுத்துட்டு வந்துடா நீ சும்மா தான் நிக்க மம்மி நானே நிச்சயத்தை பாக்க வந்திருக்கேன் மம்மி சூரியன் நிச்சயம் நடக்கக்கு நேரம் ஆகும்பா சரோஜா அம்மாட்ட கேட்டு தான் வரேன்னு மாப்பிள்ள கூட வரலையாமே ஆமா மம்மி இருந்தாலும் நாங்க போயிட்டு வரக்கு நேரம் இல்ல நேராவது கார்ல தான போறப்ப கொஞ்சம் சீக்கிரமா பேட்டு வந்துரு மம்மி எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுங்க ஆனந்த் போய் எடுத்துட்டு சொல்லலாம் அவனுக்கு தெரியுமா நான் கையில எடுத்த எந்த இடத்துல வச்சேன்னு தெரியல அங்கேயே வச்சிட்டு வந்துட்டேன் அது எதுல இருக்குன்னு கொஞ்சம் தேடி தான் எடுத்துட்டு வரணும் நீ போனாதான் கிடைக்கும் கொஞ்சம் நீ போய் எடுத்துட்டு வந்துரு மம்மி இப்ப டேப்லெட் கண்டிப்பா போட்டே ஆகணுமா உனக்கு தெரியாதா சுகர் மாத்திரை போட்டு தானே ஆகணும் எனக்கு மாத்திரை போடலனாலே கிருகிருன்னு வர உனக்கு தெரியல சூர்யா ஏன் இப்படி கேட்டுட்டு இருக்க காலையிலயும் மறந்துட்டு வந்துட்டேங்க மதியமாவது போடணும்ல வெளி இடத்துல சாப்பிடியும் அதனால மாத்திரை கண்டிப்பா போடணும்னு எடுத்துட்டு வரியா மம்மி நான் என்ன கடையில வாங்கிட்டு வந்து தட்டுமா இல்ல உனக்கு போறக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு பிரஷர் மாத்திரையும் அதுலதான் இருக்கு ரெண்டையுமே போடணும் போய் எடுத்துட்டு வா மாப்பிள்ள என்ன அத்தை இல்லாத நோயில சொன்ன மாதிரி இருக்கு நீ இந்த மண்டபத்துல கூட உன்னை விரட்டி விடன்னு நினைக்கவளோ ஆனந்த் என்ன சொல்லியா கூட நீயும் பேட்டுவா ஆ சரியத்தை நான் போறேன் வர சொல்லுங்க சூரிய போ நின்னு நேரத்தை வேஸ்ட் பண்ணாதே மம்மி அண்ணா தான் வந்துட்டு இருக்கான்ல அவன்கிட்ட சொல்லட்டுமா
சூர்யா வந்து சின்ன ஒரு வேலை செய்வியா செய்ய மாட்டியா? அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஏதோ கிஃப்ட் வாங்கணும்னு வாங்கிட்டு அப்படியே வாரேன்னு பைக்கை எடுத்துட்டு போயிருக்கான். இல்லைன்னா அவன் எங்க கூட கார்ல தான் வந்திருப்பான். அப்படி சொன்னதுனாலதான் அவியில அங்க அனுப்பி விட்டுருக்கேன். எதுக்கு அவியில அங்க எங்கேயும் போட்டு அழைக்கணும்? சின்ன வேலை சின்ன பையன் மாதிரி ஓடி போய் செஞ்சுட்டு வாயா. கல்யாணம் ஆயிடுச்சுனா பெரியவன், கல்யாணம் ஆகலன்னா நான் சின்ன பையன் மம்மி. ஆமா கல்யாணம் ஆனா பெரியவன், கல்யாணம் ஆகலன்னா சின்ன பையன் தான். ஆமா உனக்கு வேற என்ன வேலை இருக்கு? அவனாவது பொண்டாட்டிய கூட்டிட்டு போயிருக்கான். நீனா ஆனந்த் சும்மா தானே சுத்திக்கிட்டு இருக்க, பேட்டு வாங்க மம்மி. இதுக்காகவே சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும் மம்மி. சரி சரி சீக்கிரமே பண்ணி வச்சிருவோம், நீ போய் எடுத்துட்டு வா. சரி போறி மம்மி. நிச்சயம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எனக்கு ஒரு கால் பண்ணுங்க மம்மி. எதுக்கு? நான் நிச்சயம் நடக்கிறத பாக்கணும் மம்மி. சரி சரி உனக்காக நிறுத்தி வச்சிருட்டா. அத செய்யுங்க மம்மி. சரி போயிட்டு வா. சரி மம்மி வரேன். உச்சம் வா போலாம். சரோஜக்கா ஏங்க ஒரு மாதிரியே இருக்கியா? ஜூஸ் ஏதாவது எடுத்து வரட்டுமா? ஒண்ணு வேண்டாம் நேத்து மாதிரி. அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாவது குடிக்கிறீங்களா? எதுவுமே வேண்டாம். சரோஜக்கா சூரிய வந்திருக்காரு பாக்கட்டுமா? எதுக்கு நேத்து மாதிரி? இல்லக்கா அவர் ரொம்ப நல்லவருக்கா, அவர்கிட்ட உதவி கேப்போம். அவர் கல்யாணத்தை தான் அவரால் நிறுத்த முடியல, உங்க நிச்சயத்தையாவது நிறுத்து வரான்னு கேக்கலாமா? அவனோட கல்யாணத்தையும் நிறுத்த முடியல, இதை மட்டும் அவன் எப்படி நிறுத்துவான் நேத்து மாதிரி? வேண்டாம். இல்லக்கா அவருக்கு இந்த கஷ்டங்கள் என்னன்னு புரியும்ல, அதனாலதான் சொல்றேக்கா. அவரை பத்தி கேக்கட்டுமா? நீங்க இருக்கிறீங்களா நம்பி வெளியே வந்திருக்காரு என்ன பாத்துட்டு வரேன். வேண்டாம் நேட்டு மாதிரி, அவங்கிட்ட எல்லாம் போய் உதவி கேக்கண்டான். அவனை எவ்வளவு நம்பினே அவன் கல்யாணத்தை நிறுத்திடுவான், அதையே செய்யல. இதை எதுக்கு அவன் நிறுத்தணும்? வேண்டாம். வேற என்னக்கா பண்றது? நான் நிறுத்துங்கன்னு சொல்லி எங்க அம்மையினே விளக்கமாத்தால அடிப்பாள. அப்படின்னா உன்னாலே நிறுத்த முடியாதா நேட்டு மாதிரி? நிறுத்திடுவேன்க்கா. அதுக்கப்புறம் உங்க வீட்டுலயும் வர முடியாது, எங்க வீட்டுலயும் போக முடியாது. எங்க போறதுல ஒரு இடம் மட்டும் சொல்லிருங்க, நான் நிறுத்திடுவேன். எனக்கு தைரியம் சொன்னாலும் ஆமாக்கா, அந்த ஒரு விஷயம் தான் என்னை பாதிச்சுக்கிட்டு இருக்கு. நானும் நேரத்துல இருந்து பல முறை யோசிச்சு பாத்திரம் பாத்துக்கிடுங்க, எப்படி நிறுத்தேன் தெரியாம தான் முடிச்சுட்டே இருக்கேன். வாங்க மாப்ள, வாங்க சுமந்தி. சரி சுமந்தி, கொஞ்சம் நேரம் ஆயிட்டு, நல்ல நேரம் பார்த்து கிளம்பணும்னு உட்கார்ந்துருந்தம்மா. அதான் நேரம் ஆயிட்டு. சரி சுமந்தி, பரவாயில்ல இருக்கட்டும். பரவாயில்ல, ஆர்த்தி எடுங்க. சரோஜக்கா வில்லே வந்துட்டானாக்கா. ஐயோ என்ன பண்ண நேத்து மாதிரி? சரோஜக்கா எப்படிக்கா நிச்சயத்தை நிறுத்த? எனக்கே தெரியாம தான் வாண்டு கேட்டுட்டு இருக்கேன். சரிக்கா, சூர்யா வந்திருக்காரான்னு பார்த்து அவர்கிட்ட போய் கேக்க. வேண்டாம் நேத்து மாதிரி. ஏக்கா அந்த சூர்ய தம்பி தான் கைவிட்டான், அவர் கைவிட மாட்டார்க்கா. நான் போய் ஒரு வார்த்தை கேட்டு வரேன் இருங்க. வேண்டாம்ல, அந்த அணுக்கே நீ பிடிக்கல. அணுக்கு பிடிக்கல என்ன, எவளுக்கு பிடிக்கல என்ன, நம்ம கேப்போம்க்கா. சரோஜா சீக்கிரம் போ மச்சோம், அங்க என்ன நடக்குமே தெரியல. மாப்பிள்ள நம்மளே இப்பதானே பாத்துட்டு வரோம், கொஞ்ச பேர் தான் வந்திருக்கா, மாப்பிள்ளையும் வரல. மச்சோம் மாப்பிள்ள வந்தோடனே நிச்சயம் பண்ணிடுவாங்கல்ல? அதெல்லாம் உடனே பண்ண மாட்டாங்க மாப்பிள்ள, நேர அவன் புடவெல்லாம் கட்டணும்ல. அப்படியோ, என்ன சொல்ற மச்சோம்? ஆமா மாப்பிள்ள, நிச்சய புடவெல்லாம் எடுத்துட்டு வருவாள, அதை கட்டிதான் நிச்சயம் பண்ணுவாவ. எப்படியும் பொண்ணுக்கு புடவை கட்டக்கு 2 மணி நேரம் ஆகாது. இல்ல மச்சோம், சரோ ஏற்கனவே சரி கட்டிட்டுதான் வந்திருப்போம். கெட்டிருப்பாங்க மாப்பிள்ள, மாப்பிள்ள எடுத்துருவாரு சேலையும் கெட்டுவாவ, அதுக்கப்புறம் தான் நிச்சயத்தட்ட மாத்துவாவ. நீ நிச்சயத்தை எப்படி நிறுத்தலான்னு மட்டும் யோசி மாப்பிள்ள, நம்ம போக முடியாதுன்னு நினைச்சிட்டு வருத்தப்படாத, சீக்கிரமா போயிடலாம். சரி மச்சோம். அனுக்கா நீங்களா? நான் தான். என்னாச்சு, எதுக்கு ஷாக் ஆகுறீங்க? ஷாக் இல்ல, நான் நீங்க அன்னைக்கு கோபப்பட்டு போனீல்ல. அது நானே கொஞ்சம் டென்ஷன்ல இருந்தேன், அதான் கொஞ்சம் கோபமா பேசிட்டேன். உங்க ரெண்டு பேருக்கும் சாரி. அப்படியா, சரி சரி பரவாயில்ல. ரெடி ஆயிட்டீங்களா? மாப்பிள்ள வந்துட்டாரு.
ரெடி ஆவலனா சொல்லுங்க நானே ரெடி பண்ணி விடுறேன் அதெல்லாம் எல்லாம் ரெடியா தான் இருக்கு சரோஜா ரொம்ப அழகா இருக்கீங்க மாப்ள பார்த்தா இப்பவே தூக்கிட்டு போயிடுவாரு என்னாச்சு உங்களுக்கு ரெண்டு பேரும் சிரிக்கவே மாட்டீங்க நல்ல சிரிப்புமே இத பார்த்தா சிரிக்கிற மாதிரியே இல்லையே என்னாச்சு சரோஜா சிரிக்கவே மாட்டறாங்க சரோஜா கொஞ்சம் சிரிப்பாவே இல்லனா அவிலுக்காக நானே சிரிச்சிருவேன் என்னாச்சு சரோஜா உங்களுக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க நாளே என் நிச்சயத்துல இவ்வளவு ஜாலியா இருந்தேன் தெரியுமா சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் நாங்களும் சிரிச்சுட்டே தான் இருக்கோம் சிரிப்பு தாங்க முடியல என்ன சரோஜா இப்ப கூட சரோஜாக்கு சிரிப்பே வரல அனக்கா அது ஒண்ணு இல்ல சரோஜாக்கு ஏன் சிரிக்கலன்னா அவங்க வீட்டை விட்டு பிரிஞ்சு போறவள அந்த கவலையில தான் சிரிக்க மாட்டேங்க அவங்களுக்காக நான் சேர்த்து சிரிச்சிருவேன் இது கல்யாணம் இல்ல நிச்சயம் தானே இதுக்கு எதுக்கு கவலைப்படணும் சரோஜா கவலைப்படாதீங்க இன்னைக்கு தான் கல்யாணத்துக்கு நாள் குறிப்பாங்க நீங்க கல்யாணம் வரைக்கும் உங்க வீட்டுல ஜாலியா இருக்கலாம் கல்யாணத்து அன்னைக்கு வேணா கவலைப்படுங்க என்னைய மாதிரி எனக்கு கல்யாணத்து அன்னைக்குதான் ரொம்ப கவலையா இருந்தது அழுதுட்டே இருந்தேன் தெரியுமா எங்க அப்பா அம்மா விட்டு பிரிய போறோம்னு நினைச்சு நினைச்சு ரொம்ப கவலை ஆனா இப்ப பாருங்க என் புருஷன் வீட்டுல இருக்கதான் எனக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா என் புருஷனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு உங்க புருஷன் பிடிச்சிருச்சுன்னா நீங்களும் உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வரவே மாட்டீங்க என்னைய மாதிரியே உங்க புருஷன் வீட்டுலயே தான் உங்களுக்கு இருக்க தோணும் ஓஹோ அனுக்கா அப்படின்னு உங்க புருஷன் உங்களை நல்லா பாத்துக்கிட்டாரோ ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு சரோஜா பாத்தியல பிடிக்கல பிடிக்கலன்னு சொன்னே நல்லா பாத்துக்கிட்டாரா சும்மா இருப்பல நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு அடிக்கடி குசு குசுன்னு பேசுறிய அதுவா சரோஜக்காக்கு ஆறுதல் சொன்னேன் அவியலையும் அவிய புருஷன் நல்லா பாத்துக்கிடுவான்னு சொல்லி ஆறுதல் சொல்லியிருக்கேன் ஆமா சரோஜா பாத்துக்கிடுவாரு மாப்பிள்ளைய இப்ப பாத்துட்டு தான் வர அழகா இருக்காரு உங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஜோடி பார்த்து சூப்பரா இருக்கும் ஆமா ஆமா ரொம்ப சூப்பரா இருக்கும் நெட்டு மாதிரி சும்மாக்கா சத்தியமா சத்தியமா நீங்க சத்தியமா ஆமா ஆண்டி சரோஜா பாக்க வந்தேன் ஓ அப்படியே சரி 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 சத்தியமா சம்மந்தி உன்னை அங்க வச்சு நோபுத்துக்க அவங்க கொண்டுட்டு தட்டலாம் தருவா நீ வாங்கிட்டு இங்க வந்து சாரி கட்டிட்டு வந்துமா எம்மா நாங்க வரலம்மா நான் இங்கே நிக்கேன் நீ போய் வாங்கிட்டு வந்துறா ஐயா நிச்சய எனக்கு வரக்க பாத்தியா கேக்க வில கிட்டி போமா வா 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 வந்து மேல வந்து தட்ட வாங்கிட்டு வந்துரு ஆ கூட வந்து பொடி கட்டிட்டு வாமா எம்மா பயமா இருக்கு நான் வரல ஐயோ அப்படியே செலப்படாம 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 வா வா ஒரு நிமிஷம் வாங்கி வரட்டி தட்டு தம்பி பாடல எடுப்பவே வீடு எடுப்பவே அதனால நீ வந்து மேடையில வாங்கணுமா வாமா வாமா நெட்டு மாதிரி சத்து உள்ளே கூட்டிட்டு வா ஆ சரிம்மா நான் பவுடர் போட்டு கூட்டிட்டு வரேன் நீங்க போங்க அட பாட்டல இருக்கு அப்படி இருக்கு இல்லம்மா போட்டோ எடுப்பவ வீடியோ எடுப்பவங்கறீல அதனால கொஞ்சம் அதிகமா போட்டுட்டு வரணும்ல ஐயோ ரொம்ப அதிகமா போட்டாமா அலட்டாதி சும்மா லேசா டச் பண்ணி கூட்டிட்டு வந்துரு ஆ சரிம்மா பவுடர் டப்பாவோட டச் பண்ணிட்டு வந்துறியோ சரோஜா வாங்கக்க போவோம் ஆமா சரோஜா வாங்க போலாம் பயப்படாதீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ்ல போய் நிக்கும்போது எனக்கு இதே மாதிரி பயமா தான் இருந்தது அப்புறம் அவர் கூட நிக்கும்போது எனக்கு பயமே வரல சந்தோஷமா தான் இருந்தது உங்களுக்கு முதல்ல அப்படிதான் இருக்கும் நான் வேணா பக்கத்துல நிக்க வாங்க நெட்ட மாதிரியே வேணா கூட நிப்பாங்க வாங்க சரோஜா ஆமாக்கா வாங்க போவோம் உங்க அம்மா இல்லனா என்ன வரலையே நீ ஓடி வந்துருவே சரி சரோஜா சிரிச்சிட்டே வாங்க வெளிய போன உடனே வீடியோ போட்டோ எல்லாம் எடுப்பாங்க இப்படி மகத்தை வச்சிருந்தா நல்லாவே இருக்காது சரோஜா சிரிச்சிட்டே வாங்க சரி வாங்கக்கா பாத்துக்கலாம் மம்மி ஏன் இப்படி பண்றாங்க வச்ச இடத்து இப்படியே மறப்பாங்க எல்லா இடமும் நான் தேடிட்டு எங்கேயும் காணும் இன்னமும் கையில எடுத்தே வச்சுட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க ஒரு இடத்துலயும் டேப்லெட் இல்ல மாப்பிள்ள கண்டுபிடிச்சிட்டியா இன்னும் மச்சம் நானும் நிறைய இடத்துல தேடிட்டேன் மாப்பிள்ள இங்க இல்லன்னா அத்தை மாமா ரூம்ல போய் தேடு அங்கேயும் தேடிட்டு மச்சம் எங்கேயுமே இல்ல மம்மி ஏன் இப்படி பண்றாங்க சரி மாப்பிள்ள வேற எந்த ரூம்லயாவது இருக்கான்னு போய் பாரு கபோர்ட்ல எதுலயாவது வச்சிருக்காங்களா பாரு சரி மச்சான் இன்னும் டைம் தேடிட்டு வந்துரு கிடைக்கலன்னா கிளம்பிடலாம் டைம் ஆயிடும் சரி மாப்பிள்ள மாப்பிள்ள வந்துட்டானா டக்குன்னு நிச்சயத்திட்ட மாத்தி விடுவேன் ஐயோ இன்னும் மச்சம் சொல்ற நீ தானே நேரம்னு சொன்ன நேரம் ஆகும் தான் இருந்தாலும் நம்ம ரொம்ப நேரம் ஆக்கிடக்கூடாதுல மாப்பிள்ள போ சீக்கிரமா தேடு சரி மச்சான் நீ அப்படியே எல்லா ரூம்லயும் தேடு மச்சான் சரி மாப்பிள்ள நான் தேடி